இந்த வீடியோ வந்து iOS 17.1 ல என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அது இல்லாம ஒரு சில பேர் வந்து ஆப்பிள் டிவைசஸ் சம்பந்தமா டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க, அந்த டவுட்ஸ்க்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ iOS 17.1 ல பாத்தீங்கன்னா இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நியூ ஆட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்ல வந்து இனிமே நீங்க வந்து ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார் சிம்பிளை வந்து டச் பண்ணீங்கன்னா ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும்போது அதை வந்து உங்க ஃபேவரட்ஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பை மோட்ல வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கிற அந்த டிவைசஸ்ல வந்து உங்களுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டாண்ட்பை மோட வந்து 20 செகண்ட்ஸ்ல ஆஃப் பண்ற மாதிரியும் இல்லை கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் செட் பண்ற மாதிரி செட்டிங்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர்ட்ராப் ஃபீச்சர்ல வந்து iOS 17ல வந்து ஆப்பிள் அவங்களோட கீநோட்ல ஏர்ட்ராப் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க டிஸ்டன்ஸ்ல போயிட்டீங்கன்னா கூட உங்களோட மொபைல் டேட்டா மூலியமா நெட்ஒர்க் மூலியமா வந்து அந்த ஏர்ட்ராப் வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் சொல்லியிருந்தாங்க. அதோட ஃபீச்சர் வந்து இப்போ iOS 17.1 வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்ல அதுக்கான டாகிள் வந்து உங்களுக்கு இருக்கும், வெதர் டு யூஸ் மொபைல் டேட்டா ஆர் நாட் அப்படின்னு, அதை நீங்க ஆன் ஆர் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட் இருக்கிற டிவைசஸ்ல வந்து ஃபிளாஷ் லைட்டுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிளாஷ் லைட் வந்து உங்களுக்கு டைனமிக் ஐலாண்ட்ல வந்து காட்டாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீச்சபிலிட்டி நீங்க யூஸ் பண்ணும்போது டைனமிக் ஐலாண்ட் இருக்க டிவைசஸ்ல வந்து உங்களுக்கு மேல ஒரு டைனமிக் ஐலாண்டும் கீழே ஒரு டைனமிக் ஐலாண்ட் இருக்க மாதிரி காட்டும், ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து கிரேவா இருந்ததால. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு டபுள் டைனமிக் ஐலாண்ட் காட்ட வேணாம்னு சொல்லிட்டு டைனமிக் ஐலாண்ட் இருக்க டிவைசஸ்ல வந்து ரீச்சபிலிட்டி கிளிக் பண்ணி ரீச்சபிலிட்டி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பிளாக் ஆயிடும், அதனால வந்து உங்களுக்கு ரெண்டு டைனமிக் ஐலாண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர்ல வந்து உங்களுக்கு வந்து செலக்டட் போட்டோஸ் அண்ட் செலக்டட் ஆல்பம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோட்டோஸ் தான் செலக்ட் பண்ண முடியும், அது வந்து ரேண்டமாக ஷஃபில் ஆகும். பட் இப்போ வந்து நமக்கு பிடித்தமான ஆல்பம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆல்பமில் இருக்க ஃபோட்டோஸ் மட்டும் ஷஃபில் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா iOS 17.1 வந்து நிண்டெண்டோ ஸ்விட்ச் N64 கண்ட்ரோலருக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. iOS 17.1 நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஐஃபோன் அல்லது ஐபேடில் வந்து இந்த நிண்டெண்டோ கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் கேமிங் வந்து தாராளமாக விளையாட முடியும். ஒரு யூசர் வந்து iOS 13லேருந்து iOS 15 ப்ரோக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பட்ஜெட், நீங்கள் வந்து பட்ஜெட் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக iOS 15 ப்ரோக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு iOS 13ல வந்து கேமரா குவாலிட்டி வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது. மெயினாக வந்து iOS 13ல வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சுமாராக தான் இருக்கும், பட் வீடியோ வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பட் நீங்கள் ப்ரோ வேரியண்ட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுமே வந்து நல்லா இருக்க போகுது. அண்ட் iOS 15 ப்ரோவில் வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு கேமராவோட மெகா பிக்சல்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் டைனமிக் ஐலாண்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது பேட்டரி எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் iOS 13லேருந்து iOS 15 ப்ரோக்கு தாராளமாக போகலாம். ஆனால் உங்கள் பட்ஜெட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா போகலாம். அதே மாதிரி அந்த ஹீட்டிங் இஷ்யூ எல்லாமே வந்து இப்போ ஆப்பிள் ரீசெண்ட் அப்டேட்ஸில் சால்வ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது சாஃப்ட்வேர் கிளிச்சுன்றதால ஹார்ட்வேர் ப்ராப்ளம் எதுவும் இல்லை இது வரைக்கும்ன்றதால நீங்கள் iOS 15 ப்ரோக்கு வந்து தாராளமாக iOS 13லேருந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆகலாம். நெக்ஸ்ட் ஒரு யூசர் போட்டிருக்காரு, அவரோட செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா செட்டிங்ஸில் சடனாக வந்து அன்னோன் பார்ட் அப்படின்னு காட்டுது அப்படின்ட்டு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. யூஸ்வலாக வந்து ஆப்பிள் வந்து iOS 15க்கு மேலேயே வந்து அவங்களோட நீங்கள் வந்து ஜென்யூனான ஆப்பிள் பார்ட் இல்லாமல் ப்ராடக்ட் மீன்ஸ் ஸ்பேர் பார்ட் இல்லாமல் வெளியே தேர்ட் பார்ட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு வார்னிங் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ்லேயே வந்து காட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கான இதுதான் அதுக்கான ஃபீச்சர் தான் இது. இந்த பர்டிகுலர் யூசர் சொல்கிறாரு அவர் வந்து தேர்ட் பார்ட்டியாக எதுவுமே மாற்றலை, அவரோட கேமரா வரைக்கும் மாற்றினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் மாற்றவே இல்லைன்றது நிஜம்னா இந்த மாதிரி எப்போ ஆகும்னா நீங்கள் உங்கள் ஐஃபோன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கீங்க கீழே, அப்போ வந்து கேமரா வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு இல்லை அதோட ஃப்ளெக்ஸ் கேபிள்ஸ்லாம் வந்து எங்கன்னா வந்து ஏதோ ஒரு மிஸ் ஹேப்பனிங் ஆகிருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி கேமரா இன்ஸ்டால் பண்ணாமலே கூட இந்த மாதிரியான வார்னிங் வரும். இந்த மாதிரியான வார்னிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து சாஃப்ட்வேர் கிளிச் கிடையாது, இது வந்து ஒரு ஹார்ட்வேர் எரர் தான், நீங்கள் கண்டிப்பாக ஆப்பிள் ஸ்டோருக்கு கொண்டு போக வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கேஸ் தான், பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து பேட்டரி வந்து 100% ஹெல்த் காட்டுது. ஆனால் ஆப்பிளோட சஜஷன்ஸில் வந்து பேட்டரி வந்து புவர் பர்ஃபார்மன்ஸில் இருக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு காட்டுதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான முக்கியமான காரணம் 100% வந்து தேர்ட் பார்ட்டி பேட்டரிஸ் இன்ஸ்டால் பண்ணுறதால தான். தேர்ட் பார்ட்டி பேட்டரிஸ் வந்து என்னதான் விலை கம்மியாக இருந்தாலும் ஆஃப் த ரேட் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த 100%ன்றது வந்து ஒரு 2 மந்த்ஸ் to 3 மந்த்ஸ் தான் வந்து காட்டும். உடனே இமீடியட்டாக ட்ராப் ஆகுறது பார்த்தீங்கன்னா 70% ட்ராப் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறது சகஜம்தான். ஸோ நீங்கள் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி பேட்டரி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆப்பிள் வார்னிங் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஜென்யூன் ஆப்பிள் பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்பிளோட சஜஷனும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிவைஸ் வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில், அதில் வந்து இந்த மாதிரி ஆக்டிவேஷன் லாக்னு இருக்கு, இதை வந்து பைபாஸ் பண்ணுறது ஏதாவது ஆப்ஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆப்பிள் டிவைசஸ் மட்டும் செகண்ட் ஹேண்டில் வந்து ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு சொன்னாங்கனாலே கண்டிப்பாக ஒரு வாட்டி யோசிச்சு பார்க்கணும்.
யோசிச்சுட்டு அதில் ஆக்டிவேஷன் லாக் இருக்கா இல்லையா, உங்கள் உங்களோட ஐக்ளவுட் வந்து அதில் வந்து லாகின் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் டிவைஸ் வாங்கணும். கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வாங்கினீங்கன்னா, இந்த ஒரு டிவைஸ் இவர் சொல்கிறாரில் ஆக்டிவேஷன் லாக் ஆகிருக்கு, ஆனால் நான் வந்து இது செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன், கம்மி விலைக்கு வாங்கினேன், இது வந்து ஒரு பேப்பர் வீட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆக்டிவேஷன் லாக் இருக்கிற ஐஃபோன் டிவைஸ் வந்து உங்களுக்கு லாகினே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, ஃப்ளாஷும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கும்போது, அதாவது ஐஃபோன் பர்டிகுலராக ஐஃபோன் டிவைஸ் ஐஃபோன் வாங்கும்போது ஆக்டிவேஷன் லாக்ல இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க. நாட் ஓன்லி ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச் கூட, ஐபேட் கூட. ஸோ இந்த மூணு டிவைசஸ் வாங்கும்போது ஆக்டிவேஷன் லாக்ல இருந்து அதை எடுத்திருக்காங்களான்னு பார்த்துட்டு வாங்குங்க. உங்களோட ஐக்ளவுட் ஐடி இன்ஸ்டால் பண்ண முடியுதான்றத பார்த்துட்டு வாங்குங்க. இன்கேஸ் ஆக்டிவேஷன் லாக்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குறது வந்து வெறும் ஒரு பேப்பர் வெயிட் இல்லைனா செங்கல் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க செகண்ட் ஹேண்ட் ஆப்பிள் டிவைசஸ் வாங்கும்போது. இன்கேஸ் நீங்கள் இது ஜென்யூனாக வந்து ஒரு ஓஎல்எக்ஸில் யாரோ தெரிஞ்சவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கீங்க, அதில் வந்து ஆக்டிவேஷன் லாக் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அந்த பர்சன்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி ஆக்டிவேஷன் லாக்ல இருக்குது, உங்களோட ப்ரைமரி டிவைஸ்லேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸ் நீங்கள் செல் பண்ணீங்க இல்லையா, அந்த டிவைஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த ஆக்டிவேஷன் லாக் போயிடும்ன்றது அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அதை ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அன்னோனாக வந்து ஆன்லைனில் வாங்குறது இந்த மாதிரி இஷ்யூஸ் அந்த மாதிரி வாங்கும்போது தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும், இதை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, ஐஓஎஸ் 17 இன்ஸ்டால் பண்ண பிறகு அவரோட ஐஃபோன் 13 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீபூட் ஆகுது அக்கேஷனலாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டிவைசஸில் இந்த மாதிரி ரீபூட் ஆகுறது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வரப்போகிற அப்டேட்டில் வந்து ஆப்பிள் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது ஒரு சாஃப்ட்வேர் கிளிச் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட ஆப்பிள் நியூஸ் இதுதான். ஃபர்தராக ஆப்பிள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.